வணக்கம். இந்த வீக்லி நிறைய ஐபிஓ வந்துட்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு ரெண்டு ஐபிஓவை இந்த வீடியோல பார்ப்போம். என்னென்ன ஐபிஓனா கிருஷ்ணா டயக்னோஸ்டிக் லிமிட்டடும் அதுக்குமா விண்ட்லேண்ட் பயோடெக் லிமிட்டடும் பார்க்கலாம். இந்த ஐபிஓட இன்ட்ரோடக்ஷன்ஸ், பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் ஓவர்வியூ, ஐபிஓ டீடைல்ஸ், இந்த ஐபிஓலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா, இதை பத்தியெல்லாம் ஃபுல் டீட்டெயில பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணா டயக்னோஸ்டிக் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து 2010 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்க வந்து இந்தியாவிலேயே ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டயக்னோஸ்டிக் சர்வீசஸ் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுற இந்த டயக்னோஸ்டிக் சர்வீசஸை வந்து 3 segments பிரிக்கலாம் அவங்களோட பிஸ்னஸை. ஸோ ரேடியாலஜி அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் வந்து அவங்க எக்ஸ்ரே ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பேத்தாலஜியில் வந்து சீமன்ஸ், எலக்ட்ரோலைட் அனலைசரு, ஆட்டோமேட்டட் எக்ஸ்ட்ராக்ஷன் அனலைசர், பர்க்கிங்கு அப்படின்ற மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா டெலி ரேடியாலஜி அப்படின்ற மாதிரி செக்மெண்ட்ஸ். ஸோ இவங்க பண்ணுற இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களே ரெடி பண்ணுறாங்கன்னா கிடையாது. அவங்க வாங்கி அது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து செல்லும் பண்ணுறாங்க, இல்லை அவங்க தனியாக சென்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க 1364 ரேடியாலஜி டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 465 பேத்தாலஜி டயக்னோஸ்டிக் சென்டர்ஸும் வச்சுருக்காங்க, 425 கலெக்ஷன் சென்டர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 13 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் மேலே அவங்களோட சென்டர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் அவங்க COVID-19 PCR டெஸ்ட் மூலயமா 750,000 பீப்புள்ஸ்க்கு மேலே அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சென்டர்ஸ் மூலயமா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2018 2020 வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகி தான் வந்திருக்கு. அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அவங்களோட கண்டினியூஸாக லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அவங்க வாங்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ்ன்றதுனால அவங்களோட லயபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ப்ராஃபிட்டு இது வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வரல, லாஸாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கடன் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 2020 வரைக்கும் கடன் லெவலும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவே நெகட்டிவாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட காம்படேட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட், டாக்டர் லால் பாத் லேப்ஸ் லிமிடெட், இந்த ரெண்டு கம்பெனியும் இருக்கு இந்த கம்பெனியோட காம்படேட்டர்ஸாக. ஸோ இவங்களோட ரெவன்யூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிருஷ்ணா டயக்னோஸ்டிக் லிமிடெடோட ரெவன்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து August 4 வந்து ஓப்பன் ஆகுது, August 6 அப்போ இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 rupees per ஷேரு. இஷ்யூ பண்ணுற டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ தான். ஸோ அதனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 933 to 954 rupees per ஷேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் லாட்டு 15 shares 1 lot நம்ம அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ இவங்க இஷ்யூ பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 1213 crores. ஸோ அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 400 crores. ஆஃபர் ஃபார் சேல் மூலமா அவங்க 813 crores வந்து செல் பண்றாங்க. ஸோ அவங்க எதுக்காக இந்த ஐபிஓ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் இருக்குன்னு சொன்னல, பஞ்சாப்ல இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ இங்க இருக்கிற டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஸ் காஸ்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த ஐபிஓ கொண்டு வராங்க. ஸோ அதுல வந்து 150 crores வந்து போடுறாங்களாம். மீதி இருக்கிறது வந்து பாரோவிங்ஸ்க்காக, அவங்களோட கடனை வந்து ரீபே பண்றதுக்காக அவங்க செலவு பண்ண போறாங்க. ஸோ அதுல வந்து 125 crores வந்து செலவு பண்றாங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து சில ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடது August 11 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி மார்க்கெட்ல எப்போ லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 17 அப்போ இந்த கம்பெனி வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம விண்ட்லாஸ் பயோடெக் லிமிடெட் ஐபிஓ கம்பெனி பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து 2001 தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்க வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ அதுலேயே வந்து CDMO அப்படின்ற கான்ட்ராக்டட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் கம்பெனி. இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறது என்னன்னா ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவங்களோட பிஸ்னஸை வந்து 3 verticals நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து CDMO ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், முன்னாடி சொன்னல CDMO. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். செகண்ட் வந்து அவங்க ஜெனரிக்ஸ் அண்ட் ஓடிசி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து டொமஸ்டிக் ட்ரேட் பண்றாங்க. ஸோ இந்தியாக்குள்ளேயே வந்து அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் வெர்டிக்கல்ல வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்களோட இன்ஸ்டால்டு ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டியை வந்து 7063 million டேப்லெட்ஸ் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கஸ்டமர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசர் இந்தியா லிமிடெட், அதுக்கப்புறம் கேடிலா ஹெல்த் கேர் லிமிடெட், எரிஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி லீடிங் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியாக இருக்காங்க இந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ்.
ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவரியூ பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 2020 வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆகலை, ஜிக்ஸாக்காக தான் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக தான் இருக்குது, ஓரளவுக்கு ஆனால் ப்ராஃபிட் வந்திருக்கு முன்னாடி பார்த்த கம்பெனியை விட. அதுக்கப்புறம் அவங்களோட கடன் லெவலும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கம்மி ஆகிட்டே தான் வந்திருக்கு. 2020 வரைக்கும் அப்படியே கம்மியாயிருக்கு அவங்களோட கடன் லெவல். ஸோ இந்த கம்பெனியோட பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி காம்படிட்டர்ஸாக வந்து எந்த ஒரு கம்பெனியும் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகலை. ஸோ அதனால நோ பியர் கம்பேரிசன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த விண்ட்லாஸ் பயோடெக் லிமிட்டடோட ஐபிஓ வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா August 4th தான் ஓப்பன் ஆகுது. அந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதோ அதே டேட்டில் தான் இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி அதே டேட்டில் தான் இந்த ஐபிஓவும் க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 rupees பர் ஷேரு. இஷ்யூ பண்ணுற டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ தான். ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 448 to 460 rupees பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் லாட்டு 30 shares. ஸோ 1 lot நம்ம 30 shares அப்ளை பண்ணி ஆகணும். அவங்க இஷ்யூ பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 401 crores. ஸோ அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 165 crores. ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா அவங்க 236 crores வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த ஐபிஓ எதுக்காக கொண்டு வராங்கன்னா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னதில்ல. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டோட கெப்பாசிட்டியை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த ஐபிஓ கொண்டு வராங்களாம். ஸோ அதில் வந்து ஒரு 50 crores வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காகவும் இந்த ஐபிஓ கொண்டு வராங்களாம். ஸோ அதில் வந்து ஒரு 47 crores வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட கடன் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் இந்த ஐபிஓ கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து ஒரு 20 crores ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து சில ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க செலவு பண்ண போகிறது அவங்க ஃப்ரெஷ் இஷ்யூலேருந்து ரேஸ் பண்ணக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 11th அப்போ இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐபிஓ வந்து August 17th அப்போ இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகிடும். ஸோ கிருஷ்ணா டயக்னோஸ்டிக் லிமிடெட் கம்பெனி பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து டயக்னோஸ்டிக் சென்டர்ஸ் நல்லா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிக்காங்க, பிஸ்னஸ் லெவல் நல்லாயிருக்கு. ஆனால் அவங்களோட ஃபினான்ஷியல் லெவல் போய் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட்டே இல்லாமல் 3 வருஷமாக அந்த கம்பெனி வந்து லாஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து விண்ட்லாஸ் கம்பெனி பற்றி பார்த்தோம். ஸோ அந்த கம்பெனியோட பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடன் லெவல் அவங்க கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கிருஷ்ணா டயக்னோஸ்டிக் லிமிட்டடோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 933 to 954 rupees பர் ஷேர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ ஏன்னா இந்த கம்பெனி ஃபுல்லாகவே லாஸ்ல தான் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். ஸோ இபிஎஸும் லாஸ்ல தான் இருக்கும், பி ரேஷியோவும் லாஸ்ல தான் இருக்கும். ஸோ அதனால இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறமா விண்ட்லாஸோட ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 448 to 460 rupees பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 8.90. ஸோ அப்படி பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 51.68 அப்படின்னு வருது. ஸோ இந்த கம்பெனியோட காம்படேட்டர்ஸாக எந்த ஒரு கம்பெனியும் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகலை. ஸோ அதனால இந்த கம்பெனிக்கும் வேல்யூவேஷன் கிடையாது. ஸோ கிருஷ்ணா டயக்னோஸ்டிக் லிமிட்டடோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 450 அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி விண்ட்லாஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 130 அப்படின்னு இருக்குது. ஸோ ரெண்டு கம்பெனியுமே வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல நல்ல ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் லிஸ்ட் ஆகும் போது நல்ல ஒரு ப்ரைஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, நல்லா சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா நல்ல ஒரு லிஸ்டிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா, கிருஷ்ணா டயக்னோஸ்டிக் வந்து கண்டினியூஸா 3 வருஷமா லாஸ்ல இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. விண்ட்லாஸ் பயோடெக் லிமிடெட்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதை நான் ரெக்கமெண்ட் பண்றேன்னா கிடையாது, உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க, இல்ல ஸ்டாக் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.